வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். இப்போ நான் உங்களுக்கு ரேஷன் பச்சரிசியை வச்சு ஆப்பம் எப்படி போடுறதுன்னு சொல்ல போறேன். இது வந்து எப்பவுமே நாங்கள் வீட்டில் செய்யறது தான். இது நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதை எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ரேஷன் பச்சரிசி நான் ஒரு நாலு அழாக்கு இதை ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் ஒரு நாலு மணி நேரம் இதை நல்லா நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரைமுடி தேங்காய். இதை நல்லா வந்து நான் கிரைண்டரில் மிக்சியில் போட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கிரைண்டரில் அரைக்க போகிறதுனால இது வந்து மசியாதுன்றதுனால, நீங்கள் வந்து ரெண்டு அழாக்கு போடுற மாதிரி இருந்ததுன்னா மிக்சிலேயே போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அரிசி போடுறேன் பாருங்க. நான் வெறும் பச்சரிசி மட்டும்தான் போடுறேன். இப்போ நான் தேங்காயும் போடுறேன். இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓடிட்டு இருக்கு, இன்னும் மசியில, இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடணும். அதுக்கப்புறமா தான் வழிக்க போறோம். இப்போ மாவு நல்லா மசிஞ்சிருச்சு, அதை வழிச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த மாவுல இங்க பாருங்க, இதை நான் கிரைண்டர் கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த தண்ணி இதை வச்சு நம்ம கஞ்சி காச போறோம். இப்போ இந்த தண்ணியை நம்ம நல்லா திக்காக கஞ்சி காசணும். இங்கே பாருங்க, இது தண்ணியாக இருக்கு. இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வச்சு கஞ்சி காசி இறக்கிக்கணும். இதை ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் கிளறிட்டு இருக்கேன். கை விடாமல் கிளறணும். கை விட்டுட்டிங்கன்னா அப்படியே அடியில் போய் தங்கிடும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் நல்லா திக்கானவுடனே நம்ம இறக்கிக்கலாம். பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா, நல்லா பபிள்ஸ்லாம் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா இறக்கி ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த பச்சரிசி மாவுல சேர்க்கணும். இது நல்லா சில்லுன்னு ஆறணும். இப்ப இதை நம்ம ஆற வச்சுட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா ஆறி போச்சு. இப்ப இத மாவோட போட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இத நீங்க கை போட்டு கரைச்சிங்கனாதான் இது புளிக்கும். ஏன்னா இது வெறும் பச்சரிசின்றதுனால இது புளிக்கவே புளிக்காது. இது வந்து ஒரு 12 மணி நேரமாவது நீங்க நல்லா இதை ஊற வைக்கணும். அப்பதான் இது நல்லா புளிச்சு மேல எழும்பி வரும். இப்போ இதை நல்லா கை போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். மாவு நான் கரைச்சிட்டேன். கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால ரெண்டு பாத்திரத்துல வச்சுக்கேன். இப்போ இதை மூடி நம்ம புளிக்க வச்சுக்கலாம். இப்போ புளிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா புளிச்சிச்சான்னு பார்க்கலாம். மாவு நல்லா புளிச்சிருக்கு. இங்க பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு புளிச்சாதான் ஆப்பம் நல்லா சாஃப்டா வரும். இப்ப ஆப்பம் எப்படி ஊத்துறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது நேத்து மார்னிங் அரைச்ச மாவு, ஆனா இன்னைக்கு மத்தியம்தான் நான் எடுக்கிறேன். அவ்வளவு நேரம் வெடிவே இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு புளிச்சிருக்கு. அதனால இதை நீங்க வந்து நல்லா வெளியே வச்சிங்கன்னாதான் நல்லா புளிக்கும். இது வெறும் பச்சரிசின்றதுனால இது புளிக்கவே கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். இப்ப நம்ம ஆப்பம் எப்படி ஊத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் தேவையான அளவு ஆப்ப மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதில் கொஞ்சமாக சர்க்கரை போட போகிறேன். இது எதுக்கு போடுறேன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் அதே நேரத்தில் நல்லா ப்ரௌனாக வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் கம்மியாக செய்யறதுனால உங்களுக்கு நான் கம்மியாக செஞ்சு காட்டுறேன். இப்போ கொஞ்சமாக ஆப்ப சோடா போட போகிறோம். ஆப்ப சோடா வந்து நல்லது தான், உடம்புக்கு சேர்த்துக்கோங்க. இது வயிற்று பொறுமல் எல்லாம் நல்லா எடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஆப்பம் எப்படி ஊத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ மாவு நான் கரைச்சிட்டேன். மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஆப்பம் ஊற்றலாம் பாருங்க. நான் தோசை தவா வச்சுருக்கேன். இப்போ நான் ஆப்பம் ஊத்துறேன். மாவு தண்ணியா இருந்தாதான், நம்ம தேய்க்க கூடாது மாவை. இப்ப இதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறோம். இவங்க என்னடா கடாயில ஊத்தாம தோசை தவால ஊத்துறாங்களே நினைச்சுக்காதீங்க. என்கிட்ட ஆப்ப கடாய் இல்ல, அதனால நான் தோசை தவால ஊத்துறேன். உங்ககிட்ட ஆப்ப கடாய் இருந்தா ஊத்தி சுத்திக்கோங்க. ஃப்ளேம மீடியம்ல வச்சுக்கோங்க. இப்ப இத மூடி வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து காட்டுறேன். இப்ப வெந்துருச்சா பாக்கலாம். இங்க பாருங்க, சூப்பரா வெந்துருச்சு. ஓரெல்லாம் நல்லா செஞ்சு போச்சு. இப்ப நம்ம இதை எடுத்துடலாம்.
நல்லா சாஃப்டா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. இப்ப நான் இன்னொன்னு கூட உங்களுக்கு ஊத்தி காட்டுறேன். உங்ககிட்ட ஆப்ப கடாய் இருந்தா நீங்க ஆப்ப கடாயிலே ஊத்திக்கோங்க. நான் சுத்தி கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறேன். நம்ம ஃப்ளேம மீடியம்ல வைக்கணும். இப்ப இத மூடி வேக வச்சிடலாம். இப்ப இது வெந்துச்சான்னு பாக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வெந்துச்சு. நான் இப்ப திருப்பி உங்களுக்கு இன்னும் ஒண்ணு கூட ஊத்தி காட்டுறேன். சூப்பரான இந்த ஆப்பத்தை கடப்பாவோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஏற்கனவே நான் கடப்பா அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க நான் உங்களுக்கு கீழே தரேன். நீங்க அதுல கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.